சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விமர்சனங்களில் சிக்கிற சூழ்நிலை உருவாகுது. முன்னாடிலாம் சினிமா பிரபலங்களோட திருமண வாழ்க்கை சரியாக அமையலைன்னா அடுத்த சில வருஷத்துலேயே பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் சமீபத்திய சில நடிகர்களோட பிரிவுகள் அவங்களோட 10 வருஷத்துக்கும் மேலான திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா நடக்கிறது அவங்களோட ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைக்குதுங்க. நடிகர் தனுஷ் பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து பெற்றோர் சம்மதத்தோட 2004வது வருஷம் கல்யாணமும் பண்ணாங்க. பல சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டு பிரம்மாண்டமாக அந்த திருமணமே நடந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்களோட 18 வருஷ திருமண வாழ்க்கையில் இருந்து திடீர்னு பிரியறதா அறிவித்தாங்க. இவங்களுக்கு டீனேஜ் வயசில் 2 மகன்களும் இருந்தாங்க. இசையமைப்பாளர் நடிகர் ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா பின்னணி பாடகி சைந்தவி இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அதாவது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் இருந்தே 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதை பல பேட்டிகளில் அவங்களே சொல்லியிருக்காங்க. 2013 பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் மே மாதம் பிரியறதா அறிவிச்சிருந்தாங்க. திருமண வாழ்க்கைக்கு தான் 11 வருஷம், காதல் வாழ்க்கை 20 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்குங்க. 2 பேத்துக்கும் 4 வயசில் ஒரு மகளும் இருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி டிவி சீரியல் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட மகள் ஆர்த்தி. ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் காதலித்து 2009வது வருஷம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சில மாதங்களாக 2 பேரும் பிரிய போகிறாங்கன்ற கிசு கிசு பரவிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. 2 தரப்பினருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. இந்நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிரிவை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு ஜெயம் ரவி. 15 வருஷங்கள் வாழ்ந்த இந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. 10-15 வருஷங்களான திருமண வாழ்க்கை, அன்பான குழந்தைகள்னு இருக்க சினிமா பிரபலங்களோட பிரிவு அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது.